రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహదస్త ఇతరాని తృణాయవేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్స మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ ీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంశీ శతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువడిదినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం అరువిణీయ వన్పూర్ణలెండ్రుం అరుమరైహణందాశిసైదా నడీనయే ఎప్పొడుదుం సింధియాయ్ నెంజే తెలిந்து மனத்தாலும் வாயாலும் வந்துருகூர் வேலும் இரத்தார எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமான் சமுனிதன் வாய்ந்த மடற்பாலம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர்வன் புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயின்பால் வளர்த்த இரத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி சுக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாசமுனீந்திர வம்சயதி நாட தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகிருத்த சகஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா சுதிசிர சூர்யுக்த காரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபதூக்தே சஹஸ்ர சத்சங்கித பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் பிரபத்யே. எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்பதாக ஒரு திருமொழி ஆரம்பிக்கிறது. இரண்டாம் பத்திலே ஒன்பதாம் திருமொழி, இதிலே இந்த திருவாய் மொழியிலே புருஷார்த்த நிஷ்கர்ஷம் செய்கிறார் என்பதாக ஆச்சாரியர்கள் அழகாக சாதித்திருக்கிறார்கள். திருவாய் மொழியிலே நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய் மொழியிலே எத்தனையோ இடங்கள், எத்தனையோ பாசுரங்கள், எத்தனையோ திருமொழிகள் இருந்தாலும் அதிலே சிலவற்றை விசேஷமாக சொல்லுவது வழக்கம். அதில் இந்த எம்மா வீடு என்பதும் மிகவும் விசேஷமாக இருக்கக்கூடியது என ஆச்சாரியர்கள் எல்லாருமே அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படியானால் நெடுமார்க்கடிமை என்ற பாசுரத்திலே பாகவத சேஷத்துவம் என்கிற பரம புருஷார்த்தத்தை சொல்லுகிறாரோ, எப்படியானால் உலகமுண்ட பெரு என்கிற திருவாய் மொழியிலே திருவேங்கடபிள்ளையான் சன்னதியிலே ஆழ்வார் சரணாகதி செய்ததை சொல்லுகிறாரோ, அதுபோல முக்கியமான திருவாய் மொழிகள் என்று எடுத்தால் எம்மா வீடு என்பதும் அதில் சேரும். இதில் அப்படி விசேஷமாக என்ன சொன்னார் என்றால் புருஷார்த்த நிஷ்கர்ஷம். புருஷார்த்தம் என்றால் ஒரு புருஷன், அதாவது ஒரு மனிதன் அர்ச்சிக்கக்கூடியது, அதாவது பிரார்த்திக்கக்கூடியது.
ஒரு மனுஷன் பிரார்த்தித்து கேட்க வேண்டிய பலன், அந்த பலனுக்கு புருஷார்த்தம் என்று பெயர். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று நான்கு புருஷார்த்த சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. தர்மார்த்த காம மோட்ச ரூப புருஷார்த்தத்தை அவபோதி சாஸ்திரம் என்பதாக ஸ்ரீபாஷ்யகாரர் சொல்லும் போது, வேதத்திலே இந்த நான்கு புருஷார்த்தங்களைத்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்று அழகாக சொன்னார். மனுஷன் ஆசைப்படுற விஷயம் இந்த நாலு தானா? தர்மம் அப்படின்னா நல்ல தர்மம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான், இல்ல பைசா வேணும்னு ஆசைப்படுவான், இது அர்த்தம். மூணாவது காமம் அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் அனுபவித்து ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். கண்ணால காதால இந்த மாதிரி இந்திரியங்கள்னாலே போக விஷயங்களை அனுபவித்து ஆனந்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது காமத்தில் சேரும். நான்காவது தான் மோக்ஷம். இந்த மூடியும் சேராமல் தனிப்பட்டு இருக்கக்கூடியது மோக்ஷம். சீமை கொண்டத்திலே எந்திரமானுடைய அனுபவம். இந்த நாலு தான் மனுஷன் கேட்பானா? நம்ம எந்த பலன் கேட்டாலும் இந்த நாலுல ஏதாவது ஒன்றாக இருக்கும். இந்த நாலுலையும் வைத்து பரம புருஷார்த்தம் என்று சொல்லுவது மோக்ஷம். பரமானா உயர்ந்தான் அர்த்தம். ஏன்னா மற்றதெல்லாம் என்ன கேட்டா கொஞ்சம் துக்க மிஸ்ரமாக இருக்கும், துக்கம் கலந்ததாக இருக்கும். அது மனுஷன் ஏதோ தற்காலிகமாக கேட்டாலும் கூட உண்மையில அவன் கடைசி வரைக்கும் அது விரும்பி இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணமாக அர்த்தம் அப்படின்னா பைசா, பணம் வேணும், செல்வம் வேணும் என்று கேட்கிறான் வைப்போம். அந்த செல்வத்தினாலே வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிறைய உண்டு. என்பதாக ஒரு ஸ்லோகம். அர்த்தானாம் செல்வம் ஆர்ஜனே துக்கம், இதை சம்பாதிக்கணும்னா துக்கப்படும். ஆர்ஜிதானாச்ச ரக்ஷனே, சம்பாதித்த செல்வத்தை ரட்சிக்கணும்னா அதுலயும் எப்படியோ கஷ்டம் இருக்கு. திருடன் கொண்டு போகாமல், மற்ற விதத்தில் எந்த விதத்திலும் நாமே ஏமாந்து போகாமல் அது பத்திரமாக ரட்சிக்கணும். ஆயே துக்கம் ஏயே துக்கம், இது செலவானாலும் கஷ்டம், அதுவும் ஒரு துக்கம். 10,000 ரூபாய் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆத்துக்காக செலவழிச்சான்னு வச்சுக்கோ, செலவழிச்சாலுமே ஐயோ 10,000 போச்சுன்னு ஒரு துக்கம் இருக்கும். அப்ப இதுல மொத்தமே துக்கமா தான் இருக்கும். தர்மம் அப்படின்னா தர்மத்துக்காக செய்தாலும் கூட அந்த தர்மத்தின் பலனாக நமக்கு என்ன வருது அப்படின்னா சுகதுக்கங்கள் தான் வரும். சுகம் வரணும் அப்படின்னு தர்மத்தின் பலனாக ஒரு தர்மமாக இது செய்தாலும், தர்மத்தின் பலனாக சுகம் அப்படின்னு வந்தாலும் அதுவும் கடைசியில துக்கம் கலந்ததாக இருக்கும். ஏன்னா சொர்க்கேபி பாத பீதத்தை கிரைஸ்தோர் நாட்டு நிர்வகி, சொர்க்கத்துல கூட சுகங்கிறது பூர்த்தியாக இருக்க முடியாது. சொர்க்கத்துல கூட ஆனந்தமாக அனுபவித்து இருக்கும் போது கூட இவனுக்கு பாத பீதத்திய என்னைக்கு நம்ம இந்த சொர்க்கத்திலிருந்து போயிடுவோமோன்னு ஒரு பயம் ஒன்று இருக்கும். அப்ப நிம்மதியாக அனுபவிக்க முடியாது. எந்த அனுபவமே இது நமக்கு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சா அப்புறம் மனசுல நிம்மதி இருக்காது. சொர்க்கத்துக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்ன கேட்டா, இவனுக்கு எத்தனை நாள் சொர்க்கங்கிறது அவனுக்கே தெரிஞ்சுக்கும் போது இருக்கு. அது பூலோகத்தில் கூட கிடையாது. பூலோகத்தோட நம்ம எத்தனை நாள் ஜீவிப்போம், எத்தனை நாள் சுகமா இருப்போம், எத்தனை துக்கப்படுவோங்கிறது நமக்கு தெரியாது. ஏதோ அதுக்கு பின்னாடி வரும்போது தான் தெரியுமே தவிர அந்த சமயத்துல எதுவும் தெரியாது. ஆனா சொர்க்கத்தை முதல்ல தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதையும் ஒரு கஷ்டமாயிடும். ஐயோ இவ்வளவு நாள் தானா? அப்புறம் அனுபவிக்கும் போதும் அந்த அனுபவத்துல ஒரு பூர்ணத்துவம் இருக்காது. அனுபவிக்கின்றே இப்ப ஆனா இன்னும் கொஞ்ச நாள் தான் அதையும் சொல்லிட்டே இருப்பான். அப்போ அது அது மாத்திரம் இல்ல, தர்மங்கள்னா ஓட்டை ஓடும் உருகல் ஓடும் என்று சொல்லுகிறா போல, ஏதோ சில சுகத்தை கொடுத்தால் கூட அது கடைசி வரைக்கும் நிலைநிற்பதில்லை. மறுபடியும் துக்கத்தை கொடுத்த சம்சாரத்திலேதான் திரும்பி வந்து பிறக்கணும் இருக்கு. அதனால தர்மம், அர்த்தம், காமம் கேட்கவே வேண்டாம். சுகதுக்க போகங்களை, சுக போகங்களை எல்லாம் அனுபவித்தாலும் இந்த அனுபவிக்கிறதுனாலே வரக்கூடிய கஷ்டமே ஒண்ணு இருக்கு. எவ்வளவு நாள் அனுபவிக்க முடியும்? அப்போ இதெல்லாம் இல்லாமல் பரம புருஷ
என்று சொல்லக்கூடியது மோக்ஷம். அதுல கர்மாதீனமாக எதுவும் கிடையாது. அந்த மோக்ஷம் தான் பரமபுருஷார்த்தம் அப்படிங்கறது இப்ப இந்த திருவாய்மொழி சொல்ல போறாரா அப்படின்னா அது கிடையாது. இது தெரிஞ்ச விஷயம், இது முன்னாடியே கிட்டத்தட்ட சொல்லி இருக்க, அந்த பிரசங்கங்கள்லாம் வந்திருக்கு முன்னாடியே. அந்தாமத்தில் தொடங்கி சம்ஸ்லேஷம் நடவாங்க அப்படிங்கிற அந்தாமத் கல்பு அப்படிங்கிற திருவாய்மொழியில இருந்து ஆரம்பிச்சு பகவத் சம்ஸ்லேஷம் இருக்கிறது தான் அவர் தெரிந்தே வந்துட்டு இருக்க. இப்ப புதுசா என்ன சொல்ல போற அப்படின்னா, இந்த மோக்ஷம் அப்படிங்கிற புருஷார்த்தம் இருக்கு இல்லையோ, இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா பகவத் கைங்கரியம் பண்ணணும். ஸ்ரீவிகல்ப லோகத்துல போய் எம்பெருமானுக்கு ஆனந்தமாக கைங்கரியம் பண்றதுதான் மோக்ஷ புருஷார்த்தம். அந்த கைங்கரியத்திலேயும் அந்த கைங்கரியத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க எம்பெருமானுடைய சம்ஸ்லேஷம், எம்பெருமானுடைய அனுபவம், அதெல்லாம் பத்தியுமே முன்னாடி சொல்லியிருக்க. இப்ப சொல்ல போற விஷயம் என்னன்னு கேட்டான்னா, அந்த கைங்கரிய பலனும் எம்பெருமானுக்கே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரசமான விஷயத்த சொல்ல போற. சீவிகண்டத்து போய் கைங்கரியம் பண்ணி அந்த பலன் யாருக்கு? கைங்கரிய பலன் கேட்டா கைங்கரிய அனுபவம் இருக்கு இல்லையோ, அந்த பிரதான பலன் யாருக்கு அப்படின்னா பகவானுக்கு. கணக்கே ஆக என்னை கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே அப்படின்னு அழகா சொல்ல போறார் ஆழ்வார். எம்பெருமான் தனக்கேயாக என்னை கொள்ள வேண்டும், நான் கைங்கரியம் பண்றேன்னா எனக்காக நான் கைங்கரியம் பண்றேன் என்பதில்லை, பகவானுக்காக நான் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு அழகான விஷயம். எனக்காக கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு எதுதான் எதுவானது கட்டம், எதுவானதுக்கு வேலை பண்றவன் சரி கிங்கரன் அவன் ஒருத்தன் இருக்கட்டும், அந்த எஜமானுக்கு வேலை பண்ற அந்த வேலைக்காரன் இருக்கானே அவன் யாருக்காக எஜமானுக்கு கைங்கரியம் பண்றான்னா, இவனுக்காக கைங்கரியம் பண்றானா அவருக்காக கைங்கரியம் பண்றானா அப்படின்னா இவனுக்காக தான் பண்ணிக்கிறான், அவர் சம்பளம் கொடுக்கற அதனால பண்றான். அப்போ எஜமானுக்கு ஒருத்தன் வேலை செய்யும் போது அவன் செய்யறது கைங்கரியமானா கைங்கரியம் தான். கைங்கரியம் தான் என்ன கீழ்கரவங்க நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்று கேட்டு செய்யறது கைங்கரியம். தாசனாக இருக்கிறவன் தன்னுடைய சுவாமியாக இருக்கிறவன் கிட்ட நான் என்ன செய்யணும் என்று கேட்டு அதை செய்யறான், அதுதானே கைங்கரியம். அதான் ஏவல் அப்படின்னு சொல்லுவான் தமிழ்ல, குற்றேவல் அப்படின்வான். அதாவது எம்பெருமான் ஏவல் பண்ணுவான், நீ இதை செய் அதை செய் அப்படின்னு, அப்ப அதை செய்யணும், இதுதானே கைங்கரியம். இதுல வேலைக்காரன் வந்து எஜமானுக்கு கைங்கரியம் பண்ணும் போது அதுக்கு கூலி உண்டு, கூலி இருக்கிறதான கைங்கரியம் பண்றான், மாசம் மாசம் சம்பளம் உண்டு. அப்போ அந்த சம்பளத்துக்காக அவன் கைங்கரியம் பண்றானா, இவன்ல இவர் எஜமானத்துக்காக கைங்கரியம் பண்றானா அப்படின்னா, இவர் எஜமானன் நமக்கு பெரிய விஷயம் இல்ல, சம்பளத்துக்காக தான் கைங்கரியம் பண்றான், சம்பளத்துக்காக தான் அவர் எஜமானராகவே வச்சுட்டு இருக்கான். இல்ல அப்படின்னா உதவி தள்ளிட்டு போயிடுவான், இவருக்கு சம்பளம் தேவையில்லைன்னு ஒரு காலம் வந்ததுன்னா நீ எஜமானரும் இல்ல நான் உன்னுடைய வேலைக்காரனும் இல்ல போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஏதோ இவனுக்கு அவருடைய தேவை இருக்கு, அந்த அவர் கொடுக்கற பைசா தேவை இருக்கு, அவ்வளவுதானே. இதுவும் கைங்கரியம் தான். ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானுக்கு செய்யக்கூடியதும் கைங்கரியமாக இருந்தாலும் அந்த கைங்கரியம் யாருக்காக செய்கிறான் பார்க்கும் போது வேலைக்காரனுக்காக செய்கிறான் தான் ஆகும், எஜமானுக்காக ஆகாது. அதே மாதிரி எம்பெருமானுக்கு நாம் செய்யற கைங்கரியம் இருக்கேன், இது நமக்காக இல்லை, நமக்காக ஆகக்கூடாது. எம்பெருமான் ஒரு கைங்கரியத்தை நாம் கேட்டு ஒரு கைங்கரியம் செய்து அதன் பலனாக இது வேணும் அது வேணும் என்று கேட்பதில் அர்த்தம் இல்லை. அப்படி சொன்னா ஏதோ கூலிக்கு மாறிக்கிற மாதிரி. ஆனால் எஜமானன் நமக்கு, ஆனால் எம்பெருமானோ நமக்கு நிருபாதிக சுவாமி. ஏதோ நம்ம கைங்கரியத்துக்காக வந்த சுவாமி இல்லை, எப்பொழுதுமே சுவாமியாக இருக்கக்கூடியவர். சுவாமிக்கு கைங்கரியம் பண்றது தானே தாசனுடைய கடமை. சுவாமி அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அதாவது எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இந்த பந்தம் இருக்கேன், இது கர்மத்தினாலே வந்ததில்லை, இது இயல்பான கர்மத்தினாலே வந்ததா இருந்தா அப்ப என்ன சம்பளம் கொடுக்கற, நீ எனக்கு சுவாமியா இல்லையாங்கிறதே நான் நிர்தாரணம் பண்ணும்.
இல்ல நீ கொடுத்த சம்பளம் போட்டுட்டு என்னால வேலை செய்ய முடியாதுன்னு போயிட்டு வரணும். இல்ல சில இடங்கள்ல பார்த்தானா அந்த எஜமானவன் அந்த வேலைக்காரனை பிடிச்சு அடிமையாக்கி அவனை வேலை வாங்கி அவனுக்கு சம்பளத்தை குறைச்சு கொடுத்து நீ இப்படிதான் இருந்தாகணும் அப்படின்னா அது அவனுடைய தலையெழுத்து, அது கர்ம காரணம். வந்ததில்லை தன்னுடைய வந்ததில்லை, தன்னுடைய ஒரு பலனுக்காக வந்ததில்லை. பின்ன என்ன கேட்டா, எம்பெருமான் நமக்கு சுவாமி, நாம் அவனுக்கு தாசர்கள், இது மாற்ற முடியாது. இது எதனாலையும் வந்ததும் இல்லை, இது இயல்பான இயற்கையாகவே நமக்கு இருக்கக்கூடியது. அதான் உங்களோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு இது. அப்போ நாம் அவர்களுக்கு விலையின்றி நாம் அடியோம் என்று வேதியர் மெய்ப்பொருளே அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற துணையன்று இல்லை என்ன என்ற துழாய் முடியான் உடம்பாய் விலையின்றி நாம் முடியும். ஒரு விலைக்காக நம்ம அடியர்களாக இல்லை, எந்த உபாதியும் இல்லாமல், எந்த காரணமும் இல்லாமல், எந்த கர்மமும் இல்லாமல் நாம் தாசர்கள். அவன் சுவாமி, நாம் ஒத்துண்டாலும் ஒத்து காட்டாலும் நாம் தாசர்கள், அவன் சுவாமி. அப்ப அந்த விஷயத்தை நாம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த தாசியம்ங்கிறது ருச்சிக்கும். எம்பெருமானுக்கு தாசன் தாசனாக இருக்கேங்கிறது நமக்கு ருச்சிக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாத்தாலே கொடுத்துருக்க, கையை கொடுத்து, காலை கொடுத்து, கொடுத்து, இச்சா சக்தியை கொடுத்து, பிரகிருதி சக்தியை கொடுத்து, எல்லாம் கொடுத்து, எல்லாத்தையும் எம்பெருமான் தானே கொடுத்துருக்கான். நம்ம அனுபவிக்க வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் கொடுத்து, அதை அனுபவிக்கிறதுக்கான இந்திரியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து, மொத்தமும் நமக்கு எல்லாம் பகவானே கொடுத்துருக்க. அப்படின்னால நம்முடைய சிருஷ்டியிலயோ, நம்முடைய ஸ்திதியிலயோ, நம்முடைய பிரவிருத்தியிலயோ, இதுல எதிரையும் நாமளாக செய்தது அப்படின்னு எதுவுமே கிடையாது. சிருஷ்டி அப்படின்னா நமக்கு சரீரத்தை எல்லாம் கொடுத்து, இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்ததுதான் சிருஷ்டி. ஸ்திதி அப்படின்னா இந்த சரீரத்தோடு கூட நாம் இருக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கு, ஸ்திதி சிறவாக இருக்க முடியா. பிரவிருத்தி அப்படின்னா இந்த சரீரத்தை வச்சு சில காரியங்களையும் நாம செயல்படும்படி, கை கால அசைச்சு போகும்படி, வரும்படி, நடக்கும்படி, செய்யும்படி எல்லாம் பண்றது. அது தவிர போகம் முதலானது, பலனை அனுபவித்தல் முதலானது, அதுக்கான இந்திரியங்கள், இது எல்லாத்தையும் பகவான் கொடுத்துக்கும் போது இதுல நாம என்ன பண்ணும்? ஒண்ணும் கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு அதுதானே மொத்தத்தையும் கொடுத்தான். இதுல இந்த போக்கிய வஸ்துவை கூட நாம சிருஷ்டிக்கல, ஏன்னா வாழ்ப்பழமா சிருஷ்டிச்சோம், நாம சாப்பிட்ற வஸ்துவில் வாழ்ப்பழத்தை சிருஷ்டிச்சோமா, நம்ம பார்க்கிற வஸ்துவில எது சிருஷ்டிச்சோம், எதையுமே சிருஷ்டிக்கலையே. அப்போ அவள் கொடுத்ததே தான் மொத்தமுமே அப்படிங்கறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவள்கிட்ட பிரீத்தி அதிகமாகும். அவன் நம்முடைய தாசர்களாக ஆக்கி கொண்டு நமக்கு சகல விஷயங்களையும் கொடுத்து கொண்டிருக்கான்னா, அப்போ அந்த பிரீத்தி அதிகமாக எம்பெருமானுக்கு நான் தாசன் அப்படிங்கறதே ஒரு ஆனந்தமான விஷயமாக இருக்க, அந்த தாசனாக இருக்கிறவன் வெறுமை இருக்க முடியாமல் ஏதாவது செய்யறோம் எம்பெருமானுக்கு அப்படின்னு ஒரு கைங்கரியத்தை செய்யறான். இவனுடைய அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்போக்காக இந்த கைங்கரியம் வரும்போது அந்த கைங்கரியத்தை இவன் தனக்காக செய்ய மாட்டான், எம்பெருமானுக்காக செய்வான். ஏன்னா தனக்காக செய்யுதுங்கிறது கர்மத்தினாலே வந்தாலோ, அப்படி இல்லைன்னா வேற முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு பைசாவுக்காக வந்தாலோ அப்ப தனக்காக செய்து கொள்வான். இது அப்படி கிடையாது. ஒரு ஆனந்தத்தினாலே வரக்கூடிய விஷயம், ஒரு சாஸ்திரத்தை புரிந்து கொண்டு அதனால வந்து அனுபவத்தினாலே வந்த விஷயம், அதனால எம்பெருமானுக்காக நாம் செய்கிறோம், நமக்கு பலன் எதுவும் கிடையாது. அப்படி ஏதாவது பலன் ஒண்ணுமே கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? கைங்கரிய பலம் அப்படின்னா கைங்கரிய ஆனந்தம் ஒண்ணு நமக்கு இருக்கு ஜீவனுக்கு. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணால் அதுல ஒரு ஆனந்தம் ஒண்ணு இருக்கு. அதாவது இல்லைன்னு எப்படி சொல்ல, எல்லா பலனும் எம்பெருமானுக்கே அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஸ்ரீ பகவதாத்யா ஸ்ரீ பகவத் பிரீத்தி அர்த்தம் அப்படின்னு பகவானுடைய பிரீத்திக்காக தான் எல்லாம் பண்றான். ஆனா இவனுக்கு ஒரு ரசம் இருக்கவே தானே பண்றான், கைங்கரியத்துல ஒரு ருச்சி இருக்கவே தானே பண்றான். பிடிக்காம வரட்டு கைங்கரியம் பண்ணலையே, பிடிச்சுதானே பண்றான். இவனுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கேன்னு கேட்டா அந்த ஆனந்தம் இருக்கு. ஆனா இந்த ஆனந்தமானது எம்பெருமானுடைய பிரீத்தி, அதுதான் பரம பிரயோஜனம். அதுக்கு அங்கமாக இது வரக்கூடியது, அதுக்கு சேஷமாக இது வரக்கூடியது. புங்கே சபோகம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகர்.
கல்யாணமான ஒரு சின்ன பெண் ஒருத்தி தன்னுடைய பர்த்தாவிடம் பரம பிரீத்தியோடு இருக்கக்கூடியவள், சாஸ்திரப்படியாக அவனை பர்த்தாவாக எடுத்துக்கொண்டு ஆனந்தமாக இருக்கக்கூடியவள், அவள் அவனுடைய சந்தோஷமே பரம உத்தேசியம் அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்காக எல்லாம் பண்ணுகிறார். தலகி பண்றதெல்லாம் அவனுக்காக. அவர்கிட்ட போய் உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேண்டும், இந்த பெருமாளுக்கு என்ன திருவா பண்ணலாம், என்ன தலகி பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அவள் என்ன சொன்னாரோ அதை போல அன்னங்களை எல்லாம் தயார் பண்ணி பெருமாளுக்கு திருவாரம் பண்ணி வச்சு அவர் சாச்சு அவர் சாச்சு அது நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆனந்தப்படக்கூடிய ஒரு ஒருத்தி. அவள் எல்லாம் முடிஞ்ச உடனே அவள் சாப்பிடறாளா இல்லையா அப்படின்னா அவளும் சாப்பிடுறான். மொத்தமும் அவருக்காகவே தான் பண்றதெல்லாம், அவருக்கு என்ன இஷ்டம் அப்படிங்கறத கேட்டு பண்ற, அதுதான் பிரதான பலம். ஆனா இவருக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன பதி போக சேஷம், பத்தியினுடைய ஆனந்தத்துக்கு சேஷமாக இவளுக்கும் உண்டு, அது இல்லைங்கிறது கிடையாது. எது பிரதானம்ங்கிறது இப்ப தேவை, எது பிரதானம் எது அப்பிரதானம். தன்னுடைய ஆனந்தம் தான் பிரதானம் அப்படின்னு ஒரு பத்திரியை நினைச்சு நான் எனக்காக தான் செய்வன், உனக்கு வேணும்னா எடுத்துக்கோம் வேண்டாம்னா போவோம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல இந்த பதிபத்னி பாவமோ இல்ல சாஸ்திரியமான பாவமோ சரியா இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இந்த கூலிக்காக மாரடிக்கிற மாதிரி இல்ல தன்னுடைய இஷ்டத்துக்காக மாரடிக்கிற மாதிரி ஆகும். இது அப்படி இல்லை. எப்படி ஆனாலும் ஆச்சாரியருக்காக வேண்டியதெல்லாம் சுசுகையெல்லாம் பண்ணிட்டு சிஷ்யன் அவருக்கு சேஷமாக இவன் இருக்கானோ, எப்படி பத்னியானவள் இருக்காளோ அந்த மாதிரி ரீதியில எம்பெருமான் தான் தேசியன். அவருடைய பிரீத்தில பரமபல குறவே நமக்கும் ஒரு பிரீதி வரும். அது அவனுடைய அவன் கொடுத்ததாக பாவித்து அவனுடைய பிரீத்திக்கு சேஷமாக பாவித்து சாப்பிடும். ஒரு சின்ன விஷயத்திலேயே ஆரம்பிச்சு இதுதான் சின்ன விஷயம். எதுவும் கேட்டானா பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதுதான் சின்ன விஷயம். இத்தபடி நாம வந்து ஆகாரங்கள்லாம் பண்ணி அது நாம சாப்பிடறோம் போது நமக்காக ஆகாரம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோமா இல்ல பெருமாளுக்காக ஆகாரம் பண்ணி நாம சாப்பிடுறோமா? நமக்கு அதே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், பரம உத்தேசியம் நாம அதே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அது சரியில்லை. பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதே பரம உத்தேசியம் அப்படின்னு நினைச்சு சமர்ப்பிச்சு நாமளும் சாப்பிடுறோம் அப்படின்னா அது பரம யுக்தம். அதனாலதான் பெருமாள் கோயில் சுவாமி எழுதி இருந்தார் நாவல்பாக்கம் சுவாமின்னு சொல்லுவார் காஞ்சிபுரத்துல. அவர் பெருமாள் வந்து நிசிம்மன் எழுதியிருந்தார். அவர் சிராத்த தண்ணிக்கு அவர் பண்ற சாதம் வந்ததுன்னா சாத்த தினத்தன்னைக்கு ராத்திரி அன்னம் நிவேதம் பண்ணுவார். பெருமாள் விக்கிரக பெருமாளா இருக்க அப்படின்னா ரெண்டு வேலையும் அண்ணன் நிவேதம் பண்ணணும்னு வச்சிருந்தார். அவர் பொதுவாக சாலச்சிராம மூர்த்தியாக பெருமாள் ஏறி இருந்தார். அப்ப அத்தனை நியமம் கிடையாது, ஒருவேளை பண்ணா கூட போடணும்னு. விக்கிரக பெருமாள் ரெண்டு பேரும் கனவை திரட்டம், ஒரு வேலை அன்னம் பிரசாதம் நிவேதம் பண்ணி இன்னொரு வேலை பழம் எல்லாம் சமர்ப்பிச்சா கூட போறோம் சொல்றது வந்து அது கோயில்லையே நாம மாற்றோம். கோயில் மூணு வேளை திருவாரூர் பிரசாதம் என்ன நடக்கிற நல்ல பெரிய கோயில் தான் உண்டு, ஒரு வேளை மாத்திரம் நடக்கிற சின்ன கிராமத்து கோயில்களும் உண்டு. இந்த சுவாமி என்ன பண்ணிருந்த இந்த ரெண்டு வேளை சமர்ப்பிக்கிறத நியமமா வச்சிருந்த காத்தாலையும் சாயங்காலமாக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறத. ஆனால் சிராத்தத்தில் என்ன ஆகும் கேட்டா சாயங்காலம் சளி பண்ண மாட்டான், ஆத்துல காத்தாள் பண்ணதோட சரி சாயங்காலம் சாப்பிடறதுக்கு ஒன்றும் காரியம் கிடையாது. சாத்தே முடியறதுக்கு சாயங்காலம் ஆயிடும், ராத்திரி யாரும் சாப்பிட போறான். ஆனா கூட அவர் பிரசாதம் நிவேதனம் பண்ண சொல்லுவார் பெருமாளுக்கு. அப்போ இந்த பக்கத்துக்கு செலவு இல்லையே பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டா இது என்ன பண்றது, இதுக்கு செலவு இல்லையேன்னு சொன்னா அவருக்கு கொஞ்சம் கோபம் ஆயிடுமா, உனக்காகவா பண்றோம் இல்ல எனக்காக பண்றோமா பெருமாளுக்காக தானே பண்றோம் அப்படின்னு. அதே மாதிரிதான் அடியன் கூட சேர்த்திருக்கேன், இந்த மார்கழி மாசம் வந்து காத்தால பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பித்து தனு மாச ஆராதனை பண்ற வழக்கம் திருப்பாவை ஆராதனை. இது பண்ணும்போது ஏகாதசி வந்ததுன்னா அன்னைக்கு சாதாரணமாக பொங்கல் பண்ண மாட்டார்கள்,
ஏன்னா ஏகாதசிக்கு பொங்கல் சாப்பிடக்கூடாது, அன்னத்தினாலே பொங்கல் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதனால பழத்தை வச்சு அன்னைக்கு தனுமாச ஆராதனம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கல்லூர் ஆராதனம் பண்ற வழக்கம். ஆனால் அப்படின்னு தெளிவாட பார்த்திருக்கேன், ஏகாதசி அன்னைக்கு கூட பொங்கல் பண்ணி தனு மாச ஆராதனம் 30 நாளும் பண்றதும் ஒத்து போக கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுல வந்து பொங்கல் சொல்லியிருக்கு. அதனால செரூர் அவிஷம் புஞ்சானாக அப்படின்னு பாகவதத்தில் இருக்கு. அதனால அன்னைக்கு பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பித்து அதுக்கப்புறம் என்ன செலவு சாப்பிட மாட்டான், என்ன செலவோ அதை செலவு பண்ணிப்பா. உடனே சாப்பிடக்கூடாது, நூற்றுக்கும் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. அப்போ பெருமாளுக்கு சமர்ப்பித்தல் அப்படிங்கிறது பரம உத்தேசம், நாம சாப்பிடுறோம் அப்படிங்கிறது அதனுடைய தேகம். அதுக்காக நாம சாப்பிடாம இருக்க போறது இல்லை, நம்ம பட்டினி இருக்க போறது இல்லை. நமக்குங்கிற அம்சம் உண்டு, ஆனால் பெருமாளுக்காக நமக்கு தவிர நமக்காக பெருமாளுக்கு இல்லை. இதுதான் ஐக்கியத்திலே பிரதான விஷயம். இதை சொல்லும் போது துவயமந்திரத்திலே பலனை சொல்லும் போது ஸ்ரீமதே நாராயணாய அப்படின்னு நாராயணாயன்னு அந்த ஆயலை ஒத்திங்க நமகாங்க ஸ்பஷ்டமா இருக்கு. நாராயணாய சொல்லும்போது நாராயணுக்கு அப்படின்னு அர்த்தம் பொதுவாக தோணும், ஆனால் நாராயணன் பொறுத்துங்கிறது அர்த்தம் அவனுக்காக அவனுடைய பிரீத்திக்காக அப்படின்னு. அதனாலதான் இந்த எம்மா வீட்டுல சதுர்த்தியர்த்தம் சொல்லுகிறது அழகா சொல்றாங்க. ஜெய மந்திரத்துல 2வது பாகம் பலனை சொல்றது சீமா நாராயணனுக்கு நான் கைங்கரியம் செய்வேன், சீமதே நாராயணாய பலேயம்னு வச்சுக்கணும், நாராயணுக்கே நான் ஆளாக கடையேன், கைங்கரியம் செய்வனாக கடையேன், நமஹா எனக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் செய்யும்போது நாராயண அந்த ஜெயமந்திரத்துடைய அர்த்தத்தான் இந்த எம்மா வீடு சொல்றது அப்படின்னு சொல்லணும். ஆனா அப்படி சொன்னாலும் சதுர்த்தியர்த்தம் சொல்லிடுறது அழகா சொல்றான், ஏன்னா அதுக்கும் மேல ஜெயமந்திரத்துல நாராயணங்கிறதுனா இருக்கட்டும். இந்த ஆய அவன் பொருட்டு அவனுக்காக எனக்கு இல்லை அப்படிங்கறத சொல்றது. அதான் அழகா சொல்ற இதுவரைக்கும் சொன்னதுனா நாராயண சப்தத்தினுடைய அர்த்தம், இந்த எம்மா வீட்டுல சொல்றது ஆயங்கிறது அர்த்தம் நாராயணங்கிறது இல்லையாச்சு, நாராயண் பொருட்டு அப்படிங்கறத இங்க சொல்ற அப்படின்னு அழகாக சொல்ற வழக்கம். அப்படி ஒரு உத்கஷ்டமான ஒரு புருஷார்த்த நிஷ்கர்ஷம் பண்ணக்கூடிய ஒரு திருவாய்மொழி. எம்பெருமானுக்கே நான் கைங்கரியம் பண்ணணும், எம்பெருமானுக்கேன்னு நீட்டும் போது அவனுக்குதான் இன்னொருத்தருக்கு இல்லை, பிற தேவதைகளுக்கு இல்லை, தேவதாந்திரங்களுக்கு இல்லை அப்படிங்கறது மாத்திரம் இல்ல, எம்பெருமானுக்கேன்னு நீட்டும் போது எனக்காகவும் இல்லைங்கிறதும் முக்கியம். அதுதான் நமக எனக்காக எனக்கு எந்த பலனையும் எதிர்பார்க்கவில்லை, அவனுடைய பிரீத்திக்காக நான் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்றே அப்படின்னா நலமந்தமில்லதோர் நாடு புகுவீர் என்ற பிராப்திய பிரசங்கத்தாலே சுவாபிவரமான புருஷார்த்தத்தை நிஷ்கரிக்கு அதை பிரார்த்திக்கிறார். முன்னாடி இருக்கிறது சம்பந்தம், நலவண்டமில்லதோர் நாடு புகுதீர் பலமண்ணு சீரில் படிமின் போவாதேன் அப்படின்னு முன்னாடி சொன்ன. நலம் அந்ததோர் நாடு ஒரு முடிவில்லாமல் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய சீவைகுண்டம், அந்த சீவைகுண்டம் போகணும் என்ன உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அப்படியானால் பலமுந்து சீரில் படிமின் போவாதே, நீங்கள் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ஓயாமல் ஈடுபட்டு கொண்டே இருங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்கு சொன்னார். போன திருவாய்மொழியிலே அதாவது அரைவது அப்படிங்கிற திருவாய்மொழியிலே மோக்ஷ சுகப்பிரதன் மோக்ஷ ரசத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்திருக்கோம். அப்ப அந்த மோக்ஷத்தை பத்தி ஆழ்வார் சொன்னபடினாலே பிரசங்கத்தாலே அதை சொல்லும் போது அப்ப அந்த மோட்சத்தை இன்னும் நன்னா சொல்லலாம். அதை சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு, தனக்கு வேண்டிய புருஷார்த்தம் இல்லைங்கறத அங்க சொல்லிட்டார். நலமந்தம் இல்லதோ நாடு அப்படின்னார், அதை பிரார்த்திக்கிறார், அதை இங்க கேட்கிறார். அந்த புருஷார்த்தத்தை நிஷ்கரிசித்து
முன்னாடி ப்ராஃபிட் தான் சொன்ன, புருஷார்த்தம் செய்து கொண்டு போன ப்ராஃபிட் சொன்ன, அது இன்னும் நல்லா தெளிவாக சொல்லி அது எந்த அம்சம் முக்கியம் அப்படிங்கறத சொல்லி அதை பிரார்த்திக்கிறதாக இங்க இருக்கு. ஏன்னா முன்னாடி அந்த மத்தன்பு செய்து தொடங்கி சம்ஸ்டே சம்நடவான் ஒரு கேள்வி வருது. அந்தாமத்தன்புல இருந்து பெருமாளோட நான் சேர்ந்திருக்கேன் சேர்ந்திருக்கேன் தானே இவர் சொல்றார். அப்ப சேர்ந்திருக்கேன் சேர்ந்திருக்கேன்னு சொல்லும் போது இப்ப இந்த துறை வந்து புதுசா என்ன சொல்ல போறேன் புருஷார்த்தம், ஆனா பெருமாளோட சேர்ந்துதான் இருக்கார். இப்ப என்ன பண்ண எம்மன் மாணி நான் உன்னோட சேர்ந்திருக்கணும் செஞ்சு மாணவன் இதுதான் முதல்ல சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்குதான் கொஞ்சம் அழகா பதில் சொல்றாரு. சாஸ்திரோஸ்தமே அழகான ஒரு சர்ச்சையாக பண்ணிருக்காருங்க. இதுதான் முன்னாடியே சொல்லியாச்சு. அந்தாமத்தம்பிலேயே எந்திரமான நேரையே வந்தான், தன்னுடைய பரிகரங்களோடு கூட வந்து சேவை சாதித்தான், நித்திய சிவதி பரிஷத்தோட கூட வந்து சேவை சாதித்தான் பிரார்த்தித்தோமே பார்த்தோமே. இப்ப என்ன சொல்ல போறார் அப்படின்னா, இப்பவும் எந்திரமான நான் சேர்ந்து இருக்கணும் உனக்கு நீங்கிருவனும் பிரார்த்திக்கிறாரு. இப்ப ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா, முதல்ல சொன்னதெல்லாம் மானச அனுபவம் மாத்திரம்தான், இது வரைக்கும் சொன்னதெல்லாம். இப்ப சொல்ல போறது இன்னும் சரீராந்தரத்துல போய் இந்த சரீரத்தை விட்டுட்டு அப்புறம் செய்யக்கூடிய பரிபூர்ண கைங்கரிய அனுபவம். வெறும் மனசுனா சொல்றது இல்லாமல் பரிபூர்ண கைங்கரிய அனுபவம் வரணும்னு பிரார்த்திக்கிற அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா, பரிபூர்ண கைங்கரிய அனுபவம் தான் எனக்கு கிடைக்க போறதுங்கிறது முதலில் சொல்லிட்டேன். பிரார்த்திப்பாங்க எனக்கு மாத்திரம் இல்ல, கேசவன் தமர் கீழ்மேல் எமர் ஏழு ஏழு பிறப்பும் மா சதிரது விட்டு நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவான ஆரம்பித்து எம்பெருமானுடைய அதிகாரிகளை சேர்ந்தவர்கள் கீழ்மேல் ஏழு பிறப்புக்கும் கூட மோட்சங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத முன்னாடி ஸ்பஷ்டமா சொல்லி வச்சிருக்கோம். இப்ப இப்ப என்ன சொல்ல போற புதுசா இல்ல, அது பதிபோக சேக நியாயத்தினாலே எம்பெருமான் தான் பிரதான உத்தேசியன் அப்படிங்கறது சொல்ல போறார் அப்படின்னா, அதை முன்னாடியே சொல்லிருக்கலாமே, அது இப்ப சொல்றதுக்கு என்ன காரணம், இதனால கேள்விகள்லாம் வரும். அப்ப அதுக்குதான் பிள்ளான் பதில் சொல்லும் போது நலமோ நாடு புகுதியும் முன்னாடி ஆரம்பிச்சிருக்க. அதாவது முன்னாடி பிராப்திய பிரசங்கத்தாலே அப்படின்னு சொன்னார் இல்லையா, பிராப்தியத்தை பத்தி முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்ப அந்த பிராப்தியத்தை பத்தி நினைவு வருது. பிராப்தியத்துல ரெண்டு விதம் இருக்கு, சித்த பிராப்தியம் அப்படின்னும் சாத்திய பிராப்தியம் அப்படின்னு. இப்படி உபாயத்துல சித்தோபாயம் சாத்தியோபாயம் ரெண்டு இருக்கோ, அதனால பிராப்தியத்திலும் சித்த பிராப்தியம் சாத்திய பிராப்தியம் ரெண்டு இருக்கு. சித்த பிராப்தியம் அப்படின்னா எம்பெருமான், எம்பெருமான் பிராப்தியம் நம்ம அடையலாம் அவன, ஆனா அவன் சித்தன் ஏற்கனவே இருக்கான். சாத்திய பிராப்தியம் அப்படின்னா என்ன கேட்டா, அந்த எம்பெருமானை பத்தி அனுபவமும் கைங்கரியும். ஆனா சித்த பிராப்தியத்தை பத்தி முன்னாடி சொல்லியாச்சு. ஆனால் சாத்திய பிராப்தியத்தை இப்ப அழகா சொல்ல போற. அப்ப எம்பெருமானை அடையணும்னு சொல்லியாச்சு, அந்த எம்பெருமான் பரம போக்கியன் அவன் அனுபவிக்கணும் அப்படிங்கறத சொல்ல போற. அது முன்னாடி சொல்ல முடியல இவருக்கு. இங்கு சுவாபிமத புருஷார்த்தமானது பகவத் அனுபவமும் கைங்கரியமும் அதை நிஷ்கரிசிக்கையாவது திவ்யலோக பிராப்தியபேட்சையா பிரதான உத்தேசியமாகவும் பகவத் ஏகார்த்தமாகவும் நிர்தாரணம் பண்ணுகிற புருஷார்த்தத்தை நிஷ்கரிசித்து ஆழ்வாருக்கு இஷ்டமான புருஷார்த்தத்தை நிஷ்கர்ஷம் பண்ணாரா? ஆழ்வாருக்கு இஷ்டமான புருஷார்த்தம் எதுன்னா பகவத் அனுபவம் பகவத் கைங்கரியம். அது நிஷ்கர்ஷம் பண்றார் அப்படின்னா அதுதான் பிரதான உத்தேசியம், அது பகவானுக்காக பண்றதே தவிர எனக்காக இல்லை அப்படிங்கறதே நிஷ்கர்ஷம் பண்றார். இதுதான் உத்தரகண்டத்திலே நமத்தாலே அனுபவ கைங்கரியங்களுக்கு சுவார்த்தத்துவம் நிஷேதம் கட்டாலே பகவதத்துவம் நிஷ்கர்ஷிக்கப்பட்டு, இதுதான் நமஸ்தாலே மந்திர ரத்னத்திலே துவயத்திலே நமஹா அப்படின்னு நான் எனக்கு இல்லை அப்படிங்கறத சொல்லியாச்சு. அதான் சாக்ஷா சுவாமி சொல்ற, வாயும் திரைகள் தொடங்கி இவ்வளவாலே உத்தரகண்டத்தில் சவிசேஷ நாராயண சப்தார்த்தம் சொல்லிற்று. இத்திருவாய்மொழியில் சதுர்த்தி நமசிவலின் அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. நாராயணாயங்கிறது ஆயங்கிறது நிறுத்தம், நமஹா அப்படிங்கறது அர்த்தம். இது வந்து சொல்ல போறேன்.
இத்தான் சொகைங்கரிய உத்தேசியத்துவம் என்கிற பகவத் குணம் இத்திருவாய்மொழிக்கு பிரதிபாத்தியம். அதனால இந்த திருவாய்மொழியில கைங்கரிய உத்தேசியத்துவம் அப்படின்னு பகவத் குணத்தை சொல்ற. நாம் செய்யற கைங்கரியத்திலே பரம உத்தேசியமாக பரம லட்சியமாக எம்பிரமான் இருக்கான், அவனுக்கு கைங்கரியம் செய்கிறோம். பரம உத்தேசியத்துவம்னா என்னங்கட்டா, அவனை குறிச்சு கைங்கரியம் செஞ்சுட்டு கடைசியில பலன் எங்களுக்கு இல்ல, அவனுக்காகவே அந்த பலன் வரும்படி அவனுக்காகவே கைங்கரியம் செய்கிறோம் அப்படின்னு அந்த குணம் தான் இந்த திருவாய்மொழியில் சொல்ல போற. சோ கைங்கரிய உத்தேசத்துவம் தன்னை பற்றிய பாகவதர்கள் செய்யும் கைங்கரியத்திலே தான் உத்தேசியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சுவாமி தேசிகனும் விருத்த பரிசரணம் சக்கரபாணி ஜகாத அப்படின்னு தாக்குவரிய ரத்னாவளி சொல்ல போகிறார். விருத்த பரிசரணம், உனக்கு கைங்கரியம் மரணம், உனக்கு கைங்கரியம் மரணம் அப்படின்னு பக்தர்கள்லாம் வரிக்கும்படியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கறத சொல்ற. இதுல முதல் பாசுரமே அழகான பாசுரம், எம்மா வீட்டு திறமும் சேர்ப்பம் செம்மா பாதவர்க்கு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியன் வேண்டுவது ஈதே. அம்மா என் சுவாமியே, நான் வேண்டுவது இதுதான், எத்தனையரும் மிக மிக உயர்ந்ததான சீவை கொண்டும் கூட எனக்கு தேவையில்லை, அதை என் வாயால் சொல்ல மாட்டேன். எது தேவை என்றால் உன்னுடைய அழகான திருவடி மலர்களை என் தலையிலே வைத்து அருள வேண்டும். அப்படி எனக்கு அருளி செய்யும் இடத்து அன்று ஆதி மூலமே என்று அழைத்த கஜேந்திரனுக்கு நீ அருளினால் போலே இங்கே வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணி அதை என் துக்கத்தை எல்லாம் போக்கி அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும், இதுதான் நான் உன்னிடம் பிரார்த்திப்பது என்பதாக சொல்றேன். என்ன விசேஷம்னா, எம்மா வீட்டு திறமும் செப்பம், எத்தனை பெரிய வீடு மோக்ஷம், எம்மா வீடு மோக்ஷம் சாதாரணமா இது என்ன சாதாரண பலனா, இது இந்த லோகத்துல நாம கேட்டு வாங்குற பலன் மாதிரியா, இது நாம ஏதோ அல்ப பலன்கள்லாம் கேட்போம், பரீட்சையில பாஸ் ஆகணும், வியாதி குணமாகணும், கடன் சொல்ல போகணும், நிம்மதியா இருக்கணும், பைசா வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இப்படி கண்டு இருப்போம். ஆனா மோக்ஷங்கிறது எப்படிப்பட்டது, அதனுடைய பெருமையை வாயால சொல்ல முடியுமோ? அப்படிப்பட்ட மோக்ஷமே கொடுத்தாலும் வேண்டாம். எம் மா வீட்டு திறமும் செப்பம், எத்தனை பெரியதாக இருக்கக்கூடிய வீடுனா வைகுண்டம், அந்த வைகுண்டத்தினுடைய திறம் இருக்கே, வைகுண்டத்தினுடைய ஒரு வைபவம், அதையும் செப்பம் அதையும் சொல்ல மாட்டோம், எங்களுக்கு அது வேணும்னு கேட்க மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா அது எங்களுக்கு உத்தேசியம் இல்லை, சீவைகுண்ட லோகம்ங்கிறது உத்தேசியம் இல்லை. பின்ன என்னன்னு கேட்டா, சீவைகுண்ட லோகத்திலே உம்முடைய பிரீத்திங்கிறது எங்களுக்கு உத்தேசியம், அதான் சொல்ல போறது. சீவண்ட லோகம் உத்தேசியம் இல்லை அப்படின்னா அப்ப இத்தனை சீவைகுண்ட லோகம் போனோம் போனோம் தானே சொல்லிட்டு இருந்தார். சீவைகுண்ட லோகம் உத்தேசியம் இல்லை அப்படின்னு சொன்னார்னா அப்ப என்ன அப்படின்னா, அது சீவைகுண்ட லோகத்திலையும் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து உன்னுடைய செம்மா பாதபற்பு செழுந்த கருத்த பாதபற்பத்தை அதாவது திருவடி தாமரைகளை என் தலையிலே வைத்தருள வேணும் அப்படிங்கிறாங்க. அதாவது பலமான வைகுண்டத்தின் அபேட்சை இல்லை, ஆனால் வைகுண்டத்துல அபேட்சை இல்லைன்னா அதையும் கேட்டாடுவ முன்னாடி அப்படின்னா, வைகுண்டத்துல எது தேவைங்கறத கேட்க போற. உன்னுடைய சிவந்த செம்மா பாதபற்பு, பாதபற்புனா பாதபத்மம் அர்த்தம், திருவடி தாமரை, அதை என் தலை சேர்த்தார். எப்படிப்பட்டதுன்னா செம்மா பாதபற்பு, செம்னா சிவந்த, மானா கருத்த. எப்படி திருவடி என்ன கேட்டா, அந்த திருவடிக்கு பாகம் சிவந்திருக்கும், மேல் பாகம் அவன் நீலமே சாமன்னான் அப்படின்னாலே நீல நிறத்திலே இருக்கும், அதான் சிம்மா.
செம்மா பாதப்பற்பு அந்த பாதபத்மத்தை என் தலைமையிலே வைத்தருள வேண்டும் அப்படிங்கிற அதைத்தான் புருஷார்த்தமாக பிரார்த்திக்கிறார். இத்தனை நாளா எங்கெடுமான் திருவடி தான் ஆசை சிந்தான் இப்ப பலனாக வேணும் அப்படிங்கிற செம்மா பாத பற்பு தலை சேர்த்து ஒல்லை ஒல்லைனா உடனேயே கைமா துன்பம் கபிரானே கைமானா யானை யானுடைய துன்பத்தை போக்கருள்னு எம்பெருமானே கஜேந்திரவாருக்கு துன்பத்தை எல்லாம் போக்கடித்த எம்பெருமானே அம்மா என்னுடைய சுவாமியே அடியன் வேண்டுவது இதே நான் வேண்டுவது இதுதான் இதையே எனக்கு கொடுத்தருள வேணும் அப்படிங்கிற இந்த பிள்ளான் சீசுத்தி எத்தனையேனும் உத்கிருஷ்ட புருஷார்த்தமான சீவை கொண்டத்திலும் எனக்கு அபேட்சை இல்லை மற்ற எதிலே அபேட்சை உள்ளது என்று உன்னுடைய அழகிய திருவடி மலர்களை என் தலையிலே வைத்தருள வேணும் அது செய்தருளும் இடத்து ஸ்ரீ கஜேந்திர அழ்வானுக்கு செய்தருளினா போலே வந்து செய்தருளப்பற்றாது செய்து கொண்டே நிற்க வேண்டும் இதே அடியன் வேண்டுவது என்கிறார் அது செய்து கொண்டே இருக்கும் ஒல்லை அப்படின்னு எழுதுகிறார் ஒல்லைனா உடனே வரணும் அப்படின்னு பற்றாதுன்னு சகியான அப்படின்னு செய்து கொண்டே வரணும் அப்படின்னா செய்து கொண்டே நிற்கணும் அப்படின்னா எம்மா வீட்டு திறமும் செப்போன்னா சீவை கொண்டே குட்டாலும் வேண்டாம் அப்படின்னா கடைசியில சீவை கூட்டத்துல எந்திர வாழ் திருவடி கைங்கிரும் செய்யறதா வேணுங்கிறார் அப்ப சீவை குண்டம் வேணாம்னா என்ன அர்த்தம் கேட்டா சீவை குண்டத்துல இது சீவை குண்டம்ங்கிறது முக்கியம் இல்ல அதுல என்ன பண்றோங்கிறது தான் முக்கியம் அதனால அத அழகாக சொல்ற செம்மா பாதபற்பு தலை சேர்த்து ஒன்னை கைமா துன்பம் கடிந்த விரானே அம்மா அரியன் வேண்டுவது இதே இதே யானுன்னை கொள்வது என்றும் எம் மைதோய் சோதி மணிவண்ணை எந்தாய் எய்தான் கடல் யானை ஞானத்தை காலக்கல் செய்யவே என் மைதோய் சோதி மணிவண்ணனை அதாவது கருத்த நிறத்தை பிரகாசிக்கக்கூடிய ஒரு ரத்னமணியின் வர்ணம் உடையவனே எக்காலத்திலும் நான் உன்னை வேண்டுவது இதுதான் நான் உன்னை பிரார்த்திக்கும் புருஷோத்தம் இதுதான் யாராலும் அடைய முடியாத உன் திருவடிகளை நான் அடையும்படியாக எனக்கு ஞானமாகிற கையை நீ சாதித்துக் கொடுக்க வேண்டும் காலக்கழிவு செய்யவே இதில் காலத்தை வீணாக்க வேண்டாம் அதிகமாக சமயம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் விளம்பம் இல்லாமல் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார் இதே யானுன்னை கொள்வது எஞ்ஞான்றும் எஞ்ஞான்றும்னா எத்தனை நாளானாலும் எத்தனை வருஷங்கள் என்றாலும் இதே யானுன்னை கொள்வது நாம் உடம் கேட்டுக்கொள்வது இது ஒன்றுதான் என்ன கேட்டா மைதோய் சோதி மணிவன் என்ன கேட்டா போன பாத்திரத்தில் சொன்ன செம்மா பாதப்பரப்பு தலை சேர்த்து அப்படின்னு அந்த எம்மாவுக்கு ஏத்த மாதிரி செம்மா சொன்னாரு அதுதான் எம்மா வீடும் வேண்டாம் பின்ன என்ன கேட்டா செம்மா பாதபத்மம் வேணும் அப்படின்னா அதுதான் நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன் எம்பெருமான் கேட்டானா அது என்ன அந்த திருவடியை அவ்வளவு சுலபமா கேட்டுவிட்ட பக்தி யோகம் இல்லாத இந்த திருவடி எல்லாம் கிடைக்காதே பக்தியோகங்கிற உபாயத்தினால்தானே இதை அடைய வேண்டும் ஞானத்தினால்தானே அடைய வேண்டும் அப்படின்னா அப்படின்னா அந்த ஞானத்தை எனக்கு கூடுன்னு பிரார்த்திக்கிறேன் எத்தனைக்கும் இதுவே நான் உன் பக்கல் கொள்ளும் பிராப்தியம் பக்தியோகத்தால் அல்லது சித்திக்குமோ என்னில் அந்த பக்தியோகம் தன்னையும் நீயே இருந்து எனக்கு தந்தருள வேணும் என்கிறார் மைத்தோய் சோதி மணிவண்ண என்றாய் அதாவது ஒரு மை நீல நிறம் அது ஜோதிர்யுக்தமான ஒரு நீல நிறம் மை தோய் மைனா நீல நிறம் தோய் அப்படின்னா அது தோன்றி இருக்கிற கெட்டியா இருக்கணும்
நீல நிறம் கட்டியா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காரு பெருமாள். அப்படிப்பட்ட என் சுவாமியே நான் இதைத்தான் கேட்கிறேன், ஜெய்தா நெற்கடல் யானைத, யாராலும் அடைய முடியாத உன்னுடைய திருவடிகளை நான் அடையும்படியாக ஞான கைதான், எனக்கு ஞானமாகிற கையை குறி, பக்தி யோகமாகிற கையை குறி, கையை கொடுத்துதானே என்ன தூக்கணும். ஞானம்ங்கிறது எம்பெருமான் நமக்காக கொடுத்தது, சம்சாரத்திலே விழுந்திருக்கிற நம்மை பகவான் சம்சார கடல்ல தூக்கணும்னா கை கொடுக்கணும். என்ன கை கொடுக்கணும்னா ஞானம்ங்கிற கை தான் கொடுக்கணும். அந்த ஞானம்ங்கிற கையை நீ எனக்கு கொடுக்க வேண்டும். எய்தா நின் கடல், எய்தானா வேற எதனாலையும், ஞானம் தவிர வேற எதனாலையும் அடைய முடியாத எம்பெருமானுடைய திருவடிகள். சமேவம் வித்வான் அமிர்த இசபவதி அயனாய வித்யதே என்பதாக வேற வழி கிடையாதுங்கிறது வேதம். ஆக ஞான மோக்ஷா அப்படிங்கிறது உபநிஷத் சித்தாந்தம். அப்ப ஞானத்தினாலே மோக்ஷம் அப்படின்னானே நான் சொல்லியிருக்கேன். இவர்களுக்கு திடீர் வந்து செம்மா பாத பருப்பு தலை சேர்த்து ஒல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆச்சுங்கிறது, அப்படியானா அந்த ஞானத்தை கொடு அப்படிங்கிற ஞானத்தையும் எனக்கு அனுகிரம் பண்ணு, விளம்பிக்காமல் ஞானத்தை நீ எனக்கு கொடுத்தருள வேணும் அப்படின்னா. பக்தி யோகத்தால் அல்லது அது சித்திக்குமோ என்னில், அந்த பக்தி யோகம் தன்னையும் நீயே இன்றி எனக்கு தந்தருள வேணும் அப்படின்னு சாய்ச்சார் இரண்டாவது பாட்டு. மூன்றாவது பாட்டு, செய்யல் தீவினை என்று அருள் செய்யும் என் கையா சக்கர கண்ணதிரானே, ஐயாறு கண்டம் அடைத்திலும் என் கடல் எய்யாது ஏத்த அருள் செய் எனக்கே. தீய வினைகளை எல்லாம் செய்ய வேண்டாம், மற்ற போக்கிய விஷயங்களிலே ஈடுபட வேண்டாம் என்று எனக்காக அருள் செய்யும் என்பிரானே, கையிலே அழகாத திருச்சக்கரத்தை ஏந்திக் கொண்டிருக்கும் கண்ணபிரானே, நான் உன்னுடைய திருவடிகளையே நினைத்து அதையே ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இப்பொழுது மட்டுமல்ல, என்னுடைய வயதான காலத்திலே என்னுடைய கண்டம் அதை சளி முதலானவை வந்து அடைத்துக் கொண்டு இருக்கும் போதும் உன்னுடைய திருவடிகளை நான் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். செய்ய தீவினை என்று அருள் செய்யும், என்னப்பட்டவன்னா தீவினைகள் செய்யாதே, தீவினைகள் செய்யாதே நமக்கு அனுகிரகம் வந்தாலும், இது செய்யாதே செய்யாதே, குருகர காரியங்கள் செய்யாதே, விஷயாந்தரத்திலே போய் ஈடுபட்டு கொண்டு நிற்காதே, இந்த பக்கம் வா எந்த பக்கம் வா அப்படின்னு அனுகிரகம் கிருபை பண்ணுகிறான். செய்ய தீவினை என்று அருள் செய்யும் என் கையாக்கிற கண்டவிரானே, வேற விஷயத்தெல்லாம் ஈடுபடாது என்கிட்டே வா அப்படின்னு சொன்னான்னா, எப்படி பகவான் அது சொன்னான் அப்படின்னா, தன்னுடைய திருமேனி அழகை காட்டி நீ எனக்கு கைங்கரியம் பண்ணு அப்படிங்கிற, உன்னுடைய கையும் திருவாயுமாய் இருக்கிற அழகை காட்டி வெற்றிருத்த விஷயத்தில் பிராவண்யத்தை தவிர்த்து உன் திருகளில் திருவடிகளில் என்னை பிரவணன் ஆக்கினவனே அழகா சொல்லான்னா. இங்க கையாறு சக்கர அப்படின்னா கையிலே இருக்கக்கூடிய பொருந்தி இருக்கக்கூடிய அழகான சக்கரம் அப்படின்னு ஏன்னு சொல்றாருன்னா, அந்த கையிலே பொருந்தி இருக்கக்கூடிய அழகான சக்கரத்தை காண்பித்து நீ எனக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு எம்பெருமான் நம்மளை கூட்டிக் கொள்கிறான். தன்னுடைய திருமையின் அழகை காண்பித்து நம்மை கூட்டிக் கொள்கிறான். அதனால சிவாக வெளி விஷயத்திலே நமக்கு ஆசையெல்லாம் குறைஞ்சிருக்கு, வெளி விஷயத்துல ஆசை குறையுதுன்னா நம்ம வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். காலை ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும், ராத்திரி படுத்துக்க போற வரைக்கும் பகவான் கைங்கரியம் தொடர்ந்து இருந்து வச்சுக்கோங்க, வெளி விஷயத்துல ஆசை வராது. காத்தாலே ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி எம்பெருமானுக்கு தேவையான திருவாராதனத்துக்கு தேவையானது உபாதானங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் எடுத்து வச்சு, புஷ்பம்னா புஷ்பம், பத்திரம்னா புஷ்பம், தீர்த்தம்னா தீர்த்தம், இந்த தலிகைனா தலிகை, இங்க என்ன உண்டோ திருவாராதனா பரம லட்சியம், அந்த திருவாராதனத்துக்காக ஸ்நானம், திருவாராதனத்துக்காக சந்தியாவந்தனம், அதுபோல பிரம்மயுத்தம் முதலான கைங்கரியங்கள், அதுபோல காலக்ஷேபங்கள் முதலானதெல்லாம் திருவாராதனத்துக்காக, அப்படி புஷ்பம் கிரகித்தல் துளசி கிரகித்தல் முதலானதெல்லாம் திருவாராதனத்துக்காக அப்படின்னு எல்லாம் திருவாராதனத்துக்காக பண்ணி எம்பெருமான் திருவாராதனத்தை பண்ணி அந்த திருவாரண பிரசாதத்தை நம்ம அனுயாகமாக அந்த பிரசாதத்தை அழகா ஏற்றுக்கொண்டு இப்படியே காத்தால கைங்கரியங்கள்லாம் எம்பெருமானோட போயிருக்கோம் மொத்தமே. அதுக்கப்புறம் மத்தியானம் ஆச்சுன்னா அப்ப சுவாத்தியாய காலத்திலே எம்பெருமானுக்காக
நாம் வந்து ராமாயண பாராயணம் இன்னும் வேத பாராயணம் என்னென்ன உண்டோ அந்தந்த பாராயணங்கள்லாம் விவாகம் பண்ணி கொண்டு இன்னும் சாயங்காலம் ஆச்சுன்னா வேற ஏதாவது ஆத்துல ஏதாவது வாங்கறதுக்கு தேவையா இருந்தால் அதுவும் நாளைக்கு பகவானுடைய கைங்கரியத்துக்காக பகவானுடைய திருவாராதனத்துக்காக அப்படின்னு சொல்லி அதெல்லாமும் மொத்தத்தையும் வாங்கி இன்னும் ஏதாவது சம்பாதிக்க வேண்டியிருந்தா அது பகவத் திருவாராதனத்துக்காக அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மொத்தமும் சம்பாதிச்சு அப்புறம் ராத்திரி வந்த உடனே எம்பாவுக்கு மறுபடியும் ராத்திரி வேலையில செய்ய வேண்டியதெல்லாம் அனுஷ்டானங்கள் சந்தியாவந்தனத்திலிருந்து ஆரம்பிச்சு என்னென்னோ அதெல்லாம் பண்ணி பிராணாவதி பண்ணி ராத்திரி ஆகாரங்கள் எல்லாம் பார்த்துட்டு ராத்திரி சோப்பம் பார்த்துட்டு அப்படி இல்லன்னா பெருமாள் கிட்ட தேவ பூர்த்தியா நாள் முழுக்க ஈடுபட்டு இதுக்கடுத்து அந்த கைங்கரியம் அதுக்கடுத்து அந்த கைங்கரியம் அதுக்கடுத்து அந்த கைங்கரியம் நடுவுல ஏதாவது இருந்தா அது புத்தகம் எழுதுற கைங்கரியம் அப்படின்னா கோயிலுக்கு போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய கைங்கரியம் அப்படின்னு இப்படியே போயிட்டே இருந்தோம்னா அப்ப வெளி விஷயத்துல ஆசை தானா குறையும் ஒண்ணும் இல்லாம இருந்தா வெளி விஷயத்துல போயிட்டு இருக்கு. அப்ப எம்பெருமான் என்ன பண்றானா அங்கங்க கோவில்கள்ல தன்னுடைய பெருமையினை அழகை காமித்து தன் கைங்கரியத்துல நம்ம ஈடுபடுத்தி அதனால வெளி விஷயத்தை நம்ம மிகவும் மாத்தி வச்சிருந்தான். அவன் தான் அவன் மாத்தி வைக்கிறதுக்கு வாயால சொல்லி மாத்தி வச்சா நம்ம கேட்க மாட்டோம். நீ அதெல்லாம் இன்னும் அனுபவாத இங்க வா அப்படின்னா சின்ன பசங்க மாதிரி நான் போவேன் அப்படின்னு சின்ன பசங்க இப்படிதான் என்ன பண்றது அங்க போக வேண்டாம் இங்க வா அப்படின்னா அங்கதான் போவேன் அப்படின்னு அந்த மாதிரிதான் நம்ம சுபாவம். ஆனா சொல்ல தன் திருவையினை அழகை காண்பிக்கிறான் கோவில்கள்ல வந்து நமக்கு இருக்கான் அப்ப அந்த கோயில போய் எம்பெருமானுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நாம வரைச்சேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளி விஷயத்திலேருந்து வெளியில வந்துருவோம். அதான் சொல்ற செய்ய தீவினை என்று அருள் செய்யும் என் கையார் சக்கர கண்ண பிராணிங்கிறதுக்கு பிள்ளை அந்த வியாக்கியம் சாதிக்கும் போது உன் கையும் திருவாயுமாய் இருக்கிற அழகை காட்டி விசிறி பிரகத்தில் பிராவல்யத்தை தவிர்த்து உன் திருவடிகளிலே என்னை பிரவணன் ஆக்கியவனே ஆக்கி அருளினவனே தன் கிட்ட ஈடும்படியாக ஈடுபடுத்தியாக நம்மை ஆக்கி வைத்த கிருபா. நான் என்ன கேட்கிறேன்னா ஐயார் கண்டம் அடைக்கிறது என் கண்டம் அடைக்கும் வாயால் பேச முடியாது போயிடு ஐயா இந்த சளி முதலானது அதெல்லாம் மொத்தம் சேர்ந்து வச்சு கரு குரு கரு குருன்னு சப்தம் மாத்திரம் வந்தா ஒரு வார்த்தை வராது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நின் கழல் எய்யாது ஏத்த உன் திருவடியை நான் சொத்திரம் பண்ணணும் ஏத்த வேண்டும் எய்யாது நான் ஏத்த வேண்டும் அதாவது உத்து போகாமல் களைப்பில்லாமல் நான் ஏற்கும்படியாக எனக்கு அனுகிரகம் செய்யணும் நின் கதல் எய்யாதேத்த அருள் செய் எனக்கே அப்படி எனக்கே கிருபை பண்ண வேண்டும் அப்படின்னு இங்க அழகா சாஸ்திரம் சொல்லும் போது முதல் பாட்டிலே காயிக கைங்கரியத்தையும் இரண்டாம் பாட்டிலே மானச கைங்கரியத்தையும் மூன்றாம் பாட்டிலே தற்பரிவாகமான வாசித்த கைங்கரியத்தையும் பிரார்த்திக்கிறார். இதே வேணும் இதே வேணும் தான் மூணு பாட்டு சொல்லிருக்காரு. ஆனா கொஞ்சம் தூக்கமா பார்த்தோம்னா முதல் பாட்டுல காய்க்க கைங்கரியம் சரீரத்தினாலே கைங்கரியம் பண்ணணும்னா ரெண்டாவது பாட்டுல மனசினாலே கைங்கரியம் பண்ணணுங்கிற மூணாவது பாட்டுல வாக்கினாலே கைங்கரியம் பண்ணணும். முதல்ல செம்மா வீட்டுக்கும் சேர்ப்போம் நீ செம்மா பாதப்பற்பு தலை சேர்த்து சொல்ல முடியாது என்னுடைய தலையிலே உன்னுடைய பாதப்பற்பம் இருக்கணும்ங்கிறத சரீரத்தினாலே கைங்கரியத்தை பிரார்த்திச்சார். அடுத்து போன பாசனத்திலே இரண்டாவது பாசனத்திலே ஈதே யானுன்னு அப்படின்னு சொல்லும்போது ஞான கை தா கால கழி செய்யலே ஞான கை தான் சொன்னபடினாலே மனசானே கைங்கரியத்தை பிரார்த்திச்சார். இந்த பாசனத்திலே ஐயார் கண்டம் அடைக்கிலும் என் கடன் எய்யாது ஏற்ற என்னுடைய வாய்னாலே உன்னுடைய திருநாமத்தை சொல்லி ஏற்ற வேண்டும் சோத்திரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது வாசிக்கமான கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார் அப்படிங்கறத மூணு அந்த வரிசையாக இருக்கக்கூடிய ஒரு வைபவம் இதை பிரார்த்திக்கிறார் அப்படின்னு உக்ராந்தி தசையிலும் கூட உன் திருவடிகளை நான் இளையாதே ஏத்தும்படி பிரானே கிருபை பண்ணியவர்களும் என்கிறான். உக்ராந்தி தசையில உக்ராந்தி தசைனா கடைசியில மரணமாய் போறக்கூடிய நினைவு உக்ராந்தி தசைன்னு அதுல கூட நான் உன்ன வந்து சோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணி என்ன அவன் தேசிகன் சாதிக்கும் போது விரத பரிச்சரணம் இந்த திருவாய்மொழியிலே சொன்ன விஷயம் விரத பரிச்சரணம் அவன்கிட்ட கைங்கரியத்தை நாம் பிரார்த்திக்கிறோம் கேட்கிறோம் வெறும் போய் கைங்கரியம் பண்றது இல்ல கேட்கறதே ஒரு ரசமா இருக்கு எனக்கு இந்த கைங்கரியத்துல எனக்கு இது கொடுன்னு கேட்கறதே ஒரு ரசமா இருக்கும். அப்படி கேட்டு வாங்க வேண்டிய கைங்கரியத்தை உடையவன் எம்பெருவான் மற்ற வயசுல போய் கைங்கரியத்தை நான் கேட்க மாட்டோம் கொஞ்சம் ஏதாவது நான் கைங்கரியம் பண்றேன் யாத்தையாவது போய் சொல்லுவோமா நான் உங்களுக்கு ஏதோ கைங்கரியம் பண்றேன்னு சொல்ல மாட்டோம் தேவையாயிருந்தால் விலைக்காக கைங்கரியம் பண்ணுவோம் அது விஷயம் வேற அப்ப வேணா கேட்கலாம் வாங்க ஆனா எம்பெருமான் கிட்ட நாமளே போய் வாயை விட்டு உனக்கேயாக நான் கைங்கரியம் பண்ணணும் கேட்கும்படியா எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அந்த பிராப்தியத்தை உபயோகமான இந்த அர்த்தத்தை இந்த திருவாரூர் சொல்லிக்கிறதாம்.
ஸ்ரத்தேயஸ்வாங்க்ரியோகம் சுபமதிகரதம் ஸ்தோத்ர சாமர்த்யஹேதும் ஸ்வாத்சீகோபகாரம் ஸ்மிருதிரச சமிதான்யாதரம் ப்ரீதிவஸ்யம் ப்ராப்தௌ காலக்ஷமத்வப்ரதம் அமிர்தரசத்யானமாத்மார்ப்பணார்ஹம் வைமுக்யாத்வாத்யந்தம் விரதபரிசரணம் சக்கரபாணி அப்படிங்கிற ஏன்னா ஆரம்பமே அதுதான் இரண்டாவது பாசத்திலேயே சொல்லும்போது கையார் சக்கர கண்ணபிராணின்னு சொல்லிருக்கேன். சக்கரபாணியான எம்பெருமான் கிட்ட இந்த பரிசரணத்தை பிரார்த்திக்கிறார். முதல் பாசத்திலே சொன்னது ஸ்ரத்தேய ஸ்வாங்கி யோகம், நாம் ஆசைப்படும்படியா ஒரு திருவடியை உடையவன் எம்பெருமான், மோட்சம் கூட வேண்டாம் உங்களுடைய திருவடி தான் வேணும் அப்படின்னு செம்மா பாத பற்பு தலை சேர்த்து அப்படின்னு இப்படியானால் இங்க அழகான ஒரு வைபவம். மார்க்கண்டேயர் வந்து பாண்டவர்களிடம் தன்னுடைய கதையை சொல்கிறான். மகாபாரதத்தில் வரும் மார்க்கண்டேயர் காட்டுக்கு வர பாண்டவர்கள் அவர்கிட்ட கதை கேட்கிறார்கள். மார்க்கண்டேயர் அங்கே ஆளிலை கண்ணனை சேவித்து வந்திருக்கிறார். பழைய காலத்திலே உலகம் எல்லாம் மூழ்கி இருக்கும் போது ஒரு ஆல மரத்தினுடைய இலையிலே கண்ணன் வந்து சின்ன குழந்தையாக வாயிலே விரலை வைத்து கால் விரலை வைத்து இருப்பவனாக அந்த கண்ணனை மார்க்கண்டேயர் பார்த்தா பார்க்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. அது பெரிய கதை. அது ஆனந்தமா அவர் வர்ணிக்கிறார் கிட்ட, நான் அந்த குழந்தையை எப்படி பார்த்தேன், எப்படி அழகான ஒரு ஒரு பிரளய காலத்துல பிரளய காலத்தை பார்த்தேன்னு சொல்றதே பெரிய விஷயம். பிரளய காலத்துல யாரும் இருக்க மாட்டோம், இருந்தாலும் பார்க்க முடியும். ஆனா மார்க்கண்டேயர் அதை வரம் வாங்கியிருக்க வாங்கி அந்த பிரளய காலத்துல எல்லாத்தையும் பாக்குற, எப்படி சமுதிரத்துக்குள்ள எல்லாம் ஒன்னி போய் பெரிய பெரிய அல சுனாமியான அடிச்சு சமுதிரத்துக்குள்ள ஊர் மொத்தம் அடங்குறத பார்த்தார். அதுல திடீர்னு ஒரு குழந்தை, ஒரு ஆலை இலை முளைக்கு அந்த ஆலை இலையில ஒரு குழந்தை வந்திருக்கு. அது மாதிரிக்குள்ள எல்லாம் புதும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஆச்சரியத்தை அவர் பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப அவர் சொல்றாரு, தர்மபுத்திர கிட்ட பாண்டவர்கள் கிட்ட சொல்ற, நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னா, என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த சின்ன குழந்தையோட திருவடியை எடுத்து என் தலையில வச்சிருந்தேன் அப்படின்னா, அந்த திருவடிய அப்படியே என் தலையில வச்சு நான் ஆனந்தப்பட்டேன் அப்படின்னா, அதான் செம்மா பாதப்படுத்து, அதான் ஸ்ரத்தேய ஸ்வாங்கிரியோகம், நாம் ஆசைப்படும்படியான திருவடி எம்பெருமானுடைய திருவடி. ஸ்ரத்தேய ஸ்வாங்கிரியோகம் சுபமதிகரதம், இரண்டாவது பாசத்திலே சுபமான ஞானமாகிற கையை கொடுத்தவன். சுபமதிகரதம் கை அப்படிங்கறது எம்பெருமான் கொடுக்கிற ஞானம்ங்கிற கை, ஞான கை தா அப்படிங்கிற சுபமான ஞானம், அந்த ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவன். மூணாவதுல ஸ்தோத்ர சாமர்த்திய ஹேதும், நம்மை ஸ்தோத்திரம் பண்ணிக்கும்படி பண்றவன். ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், என்ன வாயிருந்தாதான் மிருகங்கள்ல ஸ்தோத்திரம் பண்ணாதே. பகவானை குறிச்சு நாம ஸ்தோத்திரம் பண்றோம், மிருகங்களுக்கு ஏன் ஸ்தோத்திரம் பண்ணல அப்படின்னா, மிருகங்களுக்கும் பேசக்கூடிய சக்தி இல்ல, மிருகங்களுக்கு பாஷை இல்ல, ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஆனா எப்ப நமக்குன்னு ஒரு பாஷை இருக்கோ, அந்த பாஷையில இருக்கிற சப்தங்களுக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கோ, அதெல்லாம் எம்பெருமான் நமக்கு கொடுத்தது. அது பேசறதுக்கான நாக்குன்னு ஒண்ணு இருக்கோ, நாக்கல சக்தின்னு ஒண்ணு இருக்கோ, அப்போ நமக்கு இத்தனையும் கொடுத்தவன் எம்பெருமான் பேசுறதுனால ஸ்தோத்திர சாமர்த்திய ஹேதும், ஸ்தோத்திர சாமர்த்தியத்திலே காரணம் எம்பெருமான். இத்தனை அழகா ஸ்தோத்திரம் பண்றதே காரணம் என்ன கேட்டா எம்பெருமான். நம்மார்வாரே சொல்றார், அவன் தான் என்னை பண்ணி வைத்தான் திருவாய்மொழியை அப்படிங்கிற சுவாமி தேசிகன் பாதுகாசத்துல சொல்றார், அவன் தான் என்னை பாடுவித்தான் அப்படிங்கிற. ஸ்தோத்திர சாமர்த்தியம் அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்குமானால் அதுக்கு ஹேதுவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். அதனால அது மூன்றாம் பாட்டுல ஐயா அண்டம் அடைத்தும் என்னுடைய கழுத்தை அடைச்சா கூட நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அது எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும், கழுத்தை அடைச்சா எப்படி சுவாமி ஸ்தோத்திரம் பண்ண முடியும், கழுத்தை வந்து மொத்தத்தையும் கண்டத்தை அடைச்சிட்டு வச்சுக்கோம், எப்படி வாயத்தான ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப வாயத்தான ஸ்தோத்திரம் பண்ற முடியும், கழுத்தை அடைக்காம இருக்கும் போது வாயத்தான ஸ்தோத்திரம் பண்ற முடியும், அதே தான் நாமளே அவன் சம்பாதிச்சது, எம்பெருமான் தானே ஸ்தோத்திரம் பண்ண வச்சான், அதனால அவன் பண்ணி பார்ப்போம். இப்ப நமக்கு ஸ்தோத்திரத்துக்கு சாமர்த்தியத்தை கொடுத்தது ஸ்தோத்திர சாமர்த்திய ஹேது எம்பெருமான் தானே, மிருகங்களுக்கு கிடையாது, பக்ஷிகளுக்கு கிடையாது, மனுஷர்கள் நமக்கு அது கொடுத்தது எம்பெருமான் தானே. அதனால அந்த ஸ்தோத்திர சாமர்த்தியம் நமக்கு இல்ல, அந்த ஸ்தோத்திர சாமர்த்திய ஹேதுவாக எம்பெருமானே இருக்கான், காரணமாக எம்பெருமான் இருக்கான், நமக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுத்துருக்கான் அவன். அதனால அவங்க கிட்ட பிரார்த்திக்கிற ஐயா வடைக்கல அவன் கொடுக்க முடியும், சாமர்த்தியத்தை அவன் தானே கொடுக்குறது, கண்டத்தை அடைச்சா அடைக்க வச்சான், அந்த கண்டத்தை அடைக்கிற நிலை வந்தா கூட
அது அடைஞ்சு போகாதபடி உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியாத நீதான் அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா இப்பவும் நீதான பண்ணிருக்க. அதனால எம்பெருமானுக்கு கைங்கிறதுக்கு தேவையான ஒரு ஞானம், அந்த ஞான கையை கொடுக்கக்கூடிய எம்பெருமான்ல எம்பெருமானுக்கு கைங்கிறதுக்கு தேவையான ஸ்தோத்திர சாமர்த்திய காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். அப்ப கைங்கிறதுக்கு எது பண்ணணும் அப்படின்னா, யாருக்கு கைங்கிறேன்னா எம்பெருமானுடைய திருவடிக்கு கைங்கிறேன்னு, அந்த திருவடி கொடுத்ததும் எம்பெருமான் தான். அதை நம்ம நம் தலையில வைத்தருளுவதும் எம்பெருமான் தான் மொத்தமுமே. ஆக இந்த மூன்று பாட்டினுடைய அர்த்தத்தை இப்படி அழகாக சொன்னார். அப்படி விருத்த பரிசரணம் சக்கரபாணி ஜெகாத அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அனுமையான அனுபவம் நம்ம பார்த்தோம். அதுவார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.